மூணாவதாவும் சாரி கேட்டுக்கிறேங்க. இப்ப நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்களே, தோசை சுட்டு கொடுத்து திருப்பி அனுப்பிட்டா அந்த மடப்பையன் பிரசாத், மடப்பையன் பிரசாத்துன்னு அந்த பிரசாத்தே நான் தாங்க. சாரிங்க, எனக்கு அர்ஜென்டா ஒரு வேலை, அதனாலதான் வந்துட்டேன். இல்லனா நீங்க கொடுத்து அனுப்பின தோசையை நான் சாப்பிட்டிருப்பேன். இல்ல, உங்க மனசுல என்ன இருக்குமோ அதானே வெளியில வரும். நான் தான் மலேசியால இருந்து வந்திருக்கிற பிரசாத், கோபியோட ஃப்ரெண்ட் நான் தாங்க. இல்லங்க, நான் இல்ல. பரவாயில்ல, இப்ப நான் தான் பிரசாத்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல. இனிமேல் எவ்வளவு வேணாலும் நீங்க என்ன திட்டலாங்க, ஓகேவா? சரிங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். என்னப்பா இவ்வளவு நடந்து போச்சா? ஆமா கோபி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நீலாவதி அம்மா மனசு மாறி எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு நல்லா நடந்தது தெரியுமா? வளகாப்பு ஏதோ கந்திருஷ்டி வந்த மாதிரி அந்த அம்மா நெஞ்ச பிடிச்சிட்டு விழுந்தாங்க. பாவம்பா நெல்லியாண்டவர் குழந்தை மாதிரி அழுதாரு, கஷ்டமா இருந்துச்சு. ஆஸ்பத்திரியில சேர்த்து அந்த அம்மா மூச்சு விட கஷ்டமா இருந்தப்போ கூட எனக்கு பரமுவை பார்க்கணும், ரமேஷையும் பார்க்கணும். என்ன சொல்ல, கவலைப்படாதீங்க, ஆளும் பேரும் வச்சு தேடுவோம், பேப்பர்ல விளம்பரம் கொடுப்போம் சொல்லிட்டு வந்தேன். வேற என்ன செய்ய? பரமு ரமேஷ் விஷயத்துல நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு நிதானமா பேசி இருந்திருக்கணும். ஆளுக்கால் கோவப்பட்டு அவங்க வேற வழி இல்லாம கிளம்பிட்டாங்கப்பா. இதே தான் கோபி, நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நீ அதையே சொல்ற. பரவாயில்லப்பா, ரெண்டு பேரும் முதல்ல இப்ப அவசியம் தேடி கண்டுபிடிச்சாகணும். தேடணும் கோபி, தேடணும். எங்க தேடுவோம், எப்படி தேடுவோம்? அதான்ப்பா, இந்த நெல்லியாண்டவர் மாமா சொன்னாரு, ரமேஷ் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சு அவனுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னாங்க. அவனை பிடிச்சி நாலு போர் போட்டோன்னு வச்சுக்கப்பா, அவனுக்கு கண்டிப்பா தெரியாம இருக்காது. அடிச்சா சொல்லிடுவான், அவனை வச்சுதான் பிடிக்கணும்ப்பா. எப்படியாவது பரமைய ரமேஷையும் கொண்டாந்து சேர்க்கணும். நீ இருக்கிற உறவுக்காக பதற, ஆனா உங்க அம்மா, ஆனா ஒண்ணுப்பா, நீ மலர் மாமாவை பத்தி சொன்னியா, நான் உண்மையிலேயே ஆடி போயிட்டேன். மலர் ஒரு வார்த்தை சொல்லிச்சுங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய கௌரவம் உள்ள மனுஷன், பெரிய மனுஷன். அவர் போய் மகேஷ் கிட்ட மன்னிப்பு கேட்டாருங்கிறிய பெரிய விஷயம் பா. நானும் முதல்ல பதட்டப்பட்டேன்ப்பா. என்னடா அது, மகேஷ் வீட்டு வாசல இந்த மனுஷன் திரும்ப வந்து நிக்கிறாரு, ஏதோ சண்டையை சச்சிரோன்னு பயந்து ஓடினேன். போய் பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சு இவர் மன்னிப்பு கேட்க வந்திருக்காருன்னு. அப்பா உண்மையை சொல்லணும்னா, நானே மலரை தப்பா நினைச்சிட்டேன். இங்கிருந்து போகும்போது மலர் இங்கிருந்து என்ன அனுப்பிச்சு விட்டு நேரம் அவரை போய் பார்த்துருக்கு. அவரை பார்த்தோன்ன மலர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவங்க வீடேறி போய் ரெண்டு பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்காருப்பா. எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு, உறவு வேணும்னு நினைக்கிற மனுஷர்ப்பா அவரு. அதனால்தான் தன் கௌரவம் தன் மரியாதை எதை பத்தியும் யோசிக்காம மலர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வந்திருக்காரு. நீ இதை எடுத்துக்க, ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு தன் பையனுக்கு ரோகிணியை கட்டி கொடுங்கன்னு கேட்டு வந்திருக்காரு. இங்க அப்படியா கோச்சிட்டு போவா? ஒரு வார்த்தை சொன்னதுக்கு மகன் ஒரு வார்த்தை சொன்னா, மருமக ஒரு வார்த்தை சொன்னான்னு இவ்வளவு தூரம் நீ போனதுக்கு அப்புறமும் உடனே புறப்பட்டு வராம நீ போ, பின்னால நான் வரேன். என்ன பேச்சு, என்ன வார்த்தை, இதுங்களெல்லாம் யார் திருத்துறது சொல்லு. அப்பா அம்மா, ஏன் இப்படி இருக்குது? வீடு வீடாவா கிடக்குது? என்ன ஒரு நாள் ராத்திரி இல்ல, வீடே தலையில மாறி கிடக்குது. ஏன் கோபி, நேரம் தானே நிக்கிறோம் நாம. நீங்க சும்மா இருங்க, வீடு பாருங்க எப்படி கிடக்குதுன்னு. இவ்வளவுதான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற போறாளுக்கா? நீங்க சொன்னதுக்காக எல்லாம் அவனு வரல. இந்த வீடு பாலா போயிடக்கூடாதே, அதுக்காக நான் வந்தேன். இனி தயிர் ஆயிடும். இந்த தயிர் மோரெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. ஏ ராகினி, சாப்பிட என்னடி இருக்கு? வசம்பு. என்னது வசம்பா? ஆமாமா, வசம்புல ரசம் வச்சு குடிச்சா குசும்பு குறைஞ்சு நாக்கு மடங்கும்னு அப்பா சொன்னாரு, அதான் வச்சோம். அத உங்க அப்பாவுக்கு வச்சுக்கிடு, அப்பதான் இந்த வீடே அமைதியா இருக்கும். என்ன குணம், என்ன குணம், ஐயோ முரட்டு உருவமா இருந்தா கூட மனசு வெண்ணை வெண்ணை. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன், இப்படி பேசிட்டு இருக்கீங்க யாரு? சிச்சி, உன்னை பத்தி யாரு பேசினாங்க? மலரோட மாமாவை பத்தி சொல்லிட்டு இருக்கேம்மா. அவ்வளவு பெரிய முரட்டு மனுஷனா இருந்தா கூட மலர் ஒரு வார்த்தை சொல்லிச்சுங்கிறதுக்காக அங்க மகேஷ் வீட்டுக்கு வந்து இறங்கி போய் மன்னிப்பு கேக்குறாரு சொல்லு, அது மனுஷத்தன்மை. எதுக்கு நான் அடிப்பானே, பிஎஸ் அமைப்பானே? இனிமே யாராவது இங்க வந்து பேசட்டும், அப்புறம் தெரியும். ஆமா, இதுக்கு மேல யாராவது வரப்போறாங்களா? அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னாச்சு? என்னது? காலையில விடிஞ்ச கையோட நீலாவதி அம்மா ஆஸ்பத்திரியில இருக்காங்க, போய் பார்க்கணும். நீலாவதி ஆஸ்பத்திரியில என்னாச்சு? நீலாவதிக்கு ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்? அவங்களுக்கு இதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அது எப்படி ஏன் வந்துச்சுன்னு கேட்டேன்னா, அதே வழக்கமா விடாம மருமகளை திட்டே இருக்கா இல்லையா? மருமகளை திட்டினதுனால ஹார்ட் அட்டாக் வந்துச்சான். இப்ப சீசனா, டாக்டருங்க சொன்னாங்க மருமகளை திட்டுற மாமியாருக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வருதாம். நாளை காலையில நீ கூட அந்த அம்மாவை போய் பார்க்கணும்னு சொல்றேன். நீங்க சும்மா இருங்க, எனக்கு வயித்த கலந்து.
அம்மா என்னமோ வந்த உடனே வீட்டை சுத்தம் பண்ணணும்னு சொன்னால சுத்தமா இருக்கிற வீட்டை எப்படிப்பா சுத்தம் பண்றது? அண்ணே டேய் அண்ணே என்னடா இங்க பாரு குட்ரால் எடுத்த போட்டோ. அம்மா பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்தோம். அண்ணே கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருனே. உன் பின்னாடி பார். டேய் ரமேஷ். அப்பா ரமேஷ் பா. என்னப்பா இது? அம்மா அப்பா என்ன புரிஞ்சு போச்சு பா. பரமும் ரமேஷ் இப்ப குற்றாலத்துல தான் பார்க்காங்க. அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அவங்கள தேடணும்னு சொல்லிட்டு இருக்கோம். உடனே கிடைச்சிருக்காங்க. டேய் தெய்வ காரியம் பா. ஒன்னு கவலைப்பட வேண்டியதில்லப்பா. பிரசாத் வந்து குற்றாலம் தானே. அவர்கிட்ட இந்த போட்டோவை காமிச்சு அவர் மூலமா இதை எல்லாத்தையும் கொடுத்து உங்களை ரெண்டு பேரும் பிடிக்கிற ஏற்பா பண்ணலாம்ப்பா. நான் உடனே போய் இப்ப பிரசாத பாக்குறேன்ப்பா. கையோட சேர்ப்பா வரப்பா. வரேன் வரேன். கடவுளே சே பராளையடா காஜா. உனக்கே தெரியாம சிஐடி வேலை பாத்துருக்கேடா. அதாவது அவன் பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்த போட்டோவை அத தனியா உட்காந்து பாக்கும்போது ரமேஷ் இருக்கிறத கண்டுபிடிச்சு நம்ம மட்டும் வந்து சொன்னான் பாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப இந்த போட்டோவை கொண்டு போய் பிரசாத் கிட்ட கொண்டு காமிச்சு அவரை கூட்டிட்டு குற்றாலத்துக்கு போய் நம்ம அவங்கள தேடணும். ஆமா ஆமா நம்ம ஸ்பாட்ல போய் சர்ச் பண்ணோம்னா தான் ஆள் எங்க இருக்காங்கறத கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியும். ஏய் பிரசாத் வராருப்பா. இந்த அவரே வந்தாரு. பிரசாத் வணக்கம். என்ன எங்க கிளம்பிட்டீங்க? டிஃபன் சாப்பிடுறதுக்காக ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். நான் உங்களை பார்த்து ஒரு முக்கியமான ஹெல்ப். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. முதல்ல அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. மற்ற விவரத்தெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். எனக்கு உங்க மேல வருத்தம் இருக்கு. நீங்க அம்மாட்டு இந்த மாதிரிலாம் நடந்துப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அம்மா இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க பிரசாத். என்ன அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களா? நீங்க எங்க இவ்வளவு சாக்காரியா? உங்க அம்மா ஓடி போன மாதிரி எப்படி வந்தாங்க அம்மா? நடந்தேன். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அம்மாவை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? ஏன் உங்களுக்கு அது வித்தியாசமா தெரியுமா? நீங்க எந்த அம்மா சொல்றீங்க? எங்க அம்மா சொல்றீங்களா அது உங்க அம்மா சொல்றீங்களா? ஹலோ உங்களுக்கு இப்ப தாங்க இவங்க அம்மாவும் உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு நான் பிறந்ததுல இருந்தே இவங்க அம்மா எனக்கு அத்தை தெரியுமா? நீங்க சொல்லுங்க கோபி. அம்மா எப்படி வீட்டுக்கு வந்தாங்க? மலரோட மாமா தானே தப்பா பேசுறான்னு சொன்னாங்க. அவரே போய் அம்மாட்ட மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டாங்க. வெரி குட். இப்படிதான் இருக்கணும். இப்ப இது இல்ல விஷயம். முக்கியமா இல்ல அதுதான் விஷயமே கோபி. அம்மானா யாருங்க? யாரு கோபி? அம்மா இந்த பூமியில நடமாடுற தெய்வம். அம்மானா சும்மா இல்ல. இந்த பூமியில நாம கண்ணுல பாக்குற தெய்வம். தாய்க்கு மிஞ்சின தெய்வம் இல்ல, சக்தி இல்ல. அவங்க மனசு எதுக்காகவும் நோக கூடாது. இன்னும் முக்கியமா நம்மளாலையும் பெத்த மகனாலையும் மகளாலையும் அவங்களுக்கு எந்த குறையுமே வரக்கூடாது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தாயை சேர்ந்தது ஒரு கோவிலும் இல்லைன்னு. கோபி உங்களுக்கு பொண்டாட்டி எவ்வளவு முக்கியமோ அதை விட அம்மா தான் எப்பவுமே நமக்கு முக்கியம். கோபி அம்மாவை எக்காலத்துக்கும் மறக்காம சேவை செய்யணும். அதுதான் பெத்த புள்ள நம்மளோட கடமை. இத பாருங்க கோபி, பொண்டாட்டி பிடிக்கலன்னா விவாகரத்து பண்ணிடலாம், ஐ மீன் டைவர்ஸ் கூட பண்ணிடலாம். ஆனா அம்மாவை ஒதுக்கி வைக்க முடியாது. கரெக்ட்டுங்க. இப்ப நீங்க சொன்னது கரெக்ட்டுங்க. நம்ம கலாச்சாரப்படி பொண்டாட்டி எத்தனை வேணாலும் கட்டிக்கலாம். ஆனா அம்மா ஒண்ணுதானே, உங்களுக்கு தான் பயன்படுத்துறேன். பேசுங்க. கரெக்டா சொன்னீங்க. இத பாருங்க கோபி, பொண்டாட்டி முக்கியமா அம்மா முக்கியமானு கேட்டா நான் அம்மா முக்கியம் தான் சொல்லுவேன். ஹலோ அவர் எப்பங்க பொண்டாட்டி முக்கியம் சொன்னாரு? நீங்க தானே அம்மா முக்கியம் அம்மா முக்கியம் சொல்றீங்க. இத பாரு, அவங்க குடும்ப விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இல்ல பிரசாத், பாதி விஷயம் நீங்க தெரியாம தான் பேசிட்டு இருக்கீங்க. அதாவது நியாயம்னு ஒண்ணு இருக்கு பிரசாத், அந்த நியாயத்துக்கு தான் நம்ம எப்பவுமே சப்போர்ட் பண்ணோம். கண்மூடித்தனமா எப்பவுமே இருந்துடக்கூடாது. ஆனா இப்ப நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு புரியாது. நீங்க ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க, அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஒருத்தி வருவாள்ல, வந்து அப்படியே பிரிச்சு கூட்டி போவா, அப்ப தெரியும் எல்லாம். வரவ பத்தி எப்படின்னா அம்மா வாழ. பிரசாத் இப்ப அம்மா வீட்டுல இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்காங்க. அம்மா வந்துட்டாங்கல்ல, அது போதுங்க எனக்கு. இப்ப சொல்லுங்க என்ன விஷயம்னு. டேய் அந்த செல்ல எடுத்து காட்டுறா. அத எடுத்து காட்டுறா டேய். அதாவது என் தங்கச்சி பரமு, அதோட வீட்டுக்காரரு ரமேஷ், இவர்தான் குற்றாலத்துல இன்ஸ்பெக்டர் என்னோட ஃப்ரெண்டு தான். அப்பாவுக்கு இந்த போட்டோ மெயில் அனுப்பி பிரிண்ட் போட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்க சொல்லிடுவோம். நம்ம இப்ப இந்த போட்டோ உடனே மெயில் வேணா அவருக்கு அனுப்பிடுவோம். ப்ளீஸ் உடனே வாங்க ரூமுக்கு. எங்க ரூம்ல இருந்து அனுப்பிச்சோம். ஓகே வாடா மச்சான். இவர் கூட நீங்க எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க? அவரு அம்மா அம்மான்றாரு, நீங்க புண்டாட்டி புண்டாட்டி அப்படி பின்னாடியே திருறவங்க. உங்க ரெண்டு பேத்து கூட எப்படி சிங்க் ஆகும்? எனக்கு கண்டினியூ ஆகும் நம்பிக்கையே இல்ல. சரி சார், இமெயில் அனுப்பணும்னு சொல்றாரு. ஆமா பிரசாத், நம்ம கம்ப்யூட்டர் சரவணன் தம்பி தான் போட்டோ கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் தம்பி கிட்ட போட்டோ கொடுத்துடுறேன். சரியா? என்னப்பா? மாப்பிள்ளை கிட்ட கொடுத்தா அனுப்பவா? சரிப்பா, சரி போனை வச்சிடுறேன்.
என்னப்பா என்ன விஷயம்? இந்த போட்டோவை பாரு. ஓ, போட்டோ எடுத்துட்டு ஊர் சுத்துற அளவுக்கு போயிடுச்சா? என்னமா இப்படி எல்லாம் பேசுற? பிறகு அந்த கலவாணி பையனோட சவகாசம் எங்க கொண்டு போய் விடணும்? எனக்கு எல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. மறுபடியும் பிரசாத் முன்னாடி இப்படி எல்லாம் பேசாத, அவ மனசு நொந்து போயிடும். ஆமா ஆமா, உங்க முன்னாடி பேசினாலே அந்த கோபின்றவனுக்கு அவ்வளவு பெரிய சப்போர்ட். இதுல அண்ணன் முன்னாடி வேறவா? மாப்பிள கூட இருந்திருந்து அதே குணம் உனக்கு தொத்திக்கிச்சு இல்ல? ஒரு வார்த்தைக்கா? அப்ப ரெண்டு வார்த்தை பேச நீங்க என்ன வேணா பேசிடுவீங்களா? என்னங்க இது மாப்பிள, நீங்க களைச்சு போய் வந்திருக்கீங்கன்னு தெரியுது. தெரியுது இல்ல ஏண்டி, களைச்சு போய் வந்தவன்ட்டு இவர் தான் தண்ணி குடிக்காம பேசிட்டு இருக்காருன்னா நீ கடப்பாறை முழுங்க பெருச்சாரு மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. போ, ஏதாவது ஜூஸ் எடுத்துருவா, நல்லா கூலி எடுத்துருவா. வாங்கம்மா. என்னது அண்டாவா? அப்புறம் வீட்டுல எல்லா விசேஷங்களும் நல்லபடியா முடிஞ்சிச்சு? வெளியில பக்கெட்ல தண்ணி இருக்குது. ரோட்ல போற கண்ட நாயங்களா நக்கிட்டு போகுது. அண்ணிக்கிட்ட சொல்லி மூடி வைக்க சொல்லுங்க. கண்டிப்பாமா, கண்டிப்பா. வந்தீங்களா? வந்த வேலை முடிச்சு போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. நீங்க என்ன குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க பாக்குற பார்த்தா நம்ம சொல்ற போல உண்மை மாதிரி என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல மாப்பிள. என்ன இல்ல மாப்பிள, நொல்ல மாப்பிள. என்னடி இது? ஜூஸ். இது ஜூஸ் எங்களுக்கு தெரியாதா? முன்னப்ப நாங்க ஜூஸ் பாத்ததுல. என்ன ஜூஸ் இது? சாத்துக்குடி ஜூஸ். நான் தான் மாப்பிள வாங்கிட்டு வந்தேன். நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்களா? எங்க இந்த முக்கு ரோட்டுல விக்காத அழுகி போன போலாம், புளுத்து போன போலாம், அணில் குறிச்சது, இது எல்லாத்தையும் கழிச்சு கட்டி காசுக்கு அஞ்சு ஜூஸ் விற்கிறேன். நாங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க ஏண்டி? களைச்சு போய் கடகடையா போய் காய்கறி வாங்கிட்டு வர மாப்பிளைக்கு வந்தோன்னு என்ன கொடுக்கணும்? ஒரு ஆட்டுக்கால் சூப் இல்ல, ஒரு ஆப்பிள் ஜூஸ், அதுவும் இல்ல, ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஆகுது. என்னடி இது? சாத்துக்குடி சாத்துக்குடி கப்பலை தூத்துக்குடி. சரி மாப்பிள, எல்லாம் அப்புறமா வாங்கலாம். முதல்ல இந்த போட்டோவை பாருங்க. போட்டோவா? எப்படி இந்த இதையும் முடி? கொடுத்து என்னமாமா பாடுங்க கேக்குறேன். என்னமோ மாமனை காணாமா, மச்சான காணாமா, அவனை காணாமா, இவனை காணாமா? ஏமாமா பேசாம வீட்டுக்கு வெளியே ஒரு போர்டு எழுதி வைப்போமா? எதுக்கு போர்டு எழுதணும்? என்னமா இப்படி கட்டுப்பிட்டீங்க? ஒரு போர்டு எழுதி இவ்விடத்தில் வெத்தனை மை போட்டு மாந்திரிகம் பார்க்கப்படும், இப்படிக்கு மாந்திரிகவாதி சிவபிரசாதம் அப்படின்னு எழுதி போட்டீங்கன்னா சும்மா கூட்ட கிச்சன் எல்லாம் வரும். நீங்களும் கூட மாட அப்படியே கூட குறைய ஊதி எடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க தொலைச்சாமையா இல்ல? என்னமா அப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன விளையாண்டுருக்கீங்களா மாமா? அவன் கோபியோட அம்மா மலேசியா காணாம போவோமா, இவன் பிரசாத் போய் கண்டுபிடிச்சு கொடுப்பானாமா, இப்ப கோபியோட மச்சா குற்றாத காணாம போவானா, கண்டுபிடிச்சு கொடுக்குவான். என்னமாமா இது? என்ன இது? இது வீடா இல்ல மந்திரிக்கிடமா?
அவன் தங்கச்சி காணாமல் போனதுக்கு யமுனி மதன் இங்கே வந்து கண்டுபிடிச்சு கூப்பிட்டு போனான். ஏமாமா தெரியாமல் தான் கேட்குறேன், இது என்ன குடும்பமா? ஒவ்வொருத்தனா அந்த குடும்பத்தில் காணாமல் போயிட்டே இருக்காங்க. இப்போ நான் போய் இந்த போட்டோ கொண்டு ஜேக்கு மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டு நான் வரணும். ஆ ஏமாமா கடைவீதி போனால் கூட ஸ்டேஷன் பக்கம் போகக்கூடாதுன்னு ஸ்டேஷன் சுற்றி வரான். நான் இங்கே பாருங்க, சாகரம் மட்டுக்கும் சத்தியவானாவே வாழணும்னு நினச்சிக்கிட்டு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் படி எதுவும் யாரும் கூட நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்கள் வாட்டுக்கு பஸ் கட்டின்னு போயிட்டு வரேன். என்ன அர்த்தம்? அது இல்லாமல் இப்போ தான் போய் காய்கறி பழம் எல்லாம் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி இது பாருங்க தொப்பு தப்பெல்லாம் வந்திருக்கேன். நீங்கள் வாட்டுக்கு புழு கட்டின்னு ஒரு போட்டோ அனுப்பிட்டு போய் கொட்டி கொடுத்துருவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ இந்த வீட்டில் மாப்பிளைங்கிற பயம் போய் எடுபடிங்கிற அதிகாரம் தானே அதிகமாகி போச்சு. அப்படிதான் மாமா? என்னடி நீ என்னடி உம்முன்னு இருக்க? தடப்பறைக்கு இது முழுங்கிட்டியா? ஏதாவது சொல்லி தொலைய மாப்பிள்ள. என்னவா பிரசாத் இந்த போட்டோவும் உங்ககிட்ட கொடுத்து ஸ்டேஷனில் கொடுக்க சொன்னான், போறீங்களா? மாப்பிள்ளை சொல்லிட்டானா? போய்தானே ஆகணும், வேற வழி. என்னது உன்னை தாண்டி வாடா. என்னடா என்னடா பொசுக்கு என்னடா? நீ வாடா போடன்னு நானும் வாடா போடன்னு என்னடா? சரி நம்ம வச்சு அப்புறம் வச்சுக்கோடா. ஏய் யாரு இவ? இவ எதுக்கும் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறான். ஓ உன்னை அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுற வரைக்கும் வர்றான். அப்படித்தானே? ஏமாமா இப்படி இருக்கீங்க? ஹலோ மிஸ்டர், அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. என்னடா மிஸ்டரு மினிஸ்டருன்ட்டு? ஏ ஏ இவங்க வர்றா, இவ யாருன்னு தெரியுமாடா? என் குழந்தையா. இவ பேரு காயத்ரி, திருநெல்வேலி நர்சிங் கோர்ஸ் படிச்சிருக்கா. அதே மாதிரி உனக்கு? ஓ தெரியுமே. தெரியுமா? எப்படா தெரியும்? ஏ லூசு இப்போ தானே நீ சொன்ன டீட்டெயில் போதும். இந்த பொண்ணை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இன்னும் என்ன செய்ய முடியும் செஞ்சுக்கடா. ஏய் உனக்கு வைக்கிறேன் முதல் வேட்டு.